வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பல கோடி மடங்கு பலன் தரும் பாதரச லிங்கத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த பதிவு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதரச லிங்கத்தை வந்து நிறைய பேர் நிறைய ரேட்டுக்கு விற்றுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரிஜினலாக இல்லையத நீங்கள் செக் பண்ணி கொஞ்சம் வாங்குங்க சில பேர் ஒரிஜினல்ன்ற பேரில் ரொம்ப கொள்ளடிக்கிற மாதிரி காசு வாங்குறாங்க அதெல்லாம் வாங்காதீங்க அப்படி உங்கள் காசை செலவு பண்ணி அப்படி வந்து நீங்கள் வந்து இதை வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போது அமேசான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட வந்து இந்த மாதிரி பாதரசலிங்கம் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஷிப் பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது நல்லாவும் இருக்குது அதை வந்து இங்கே இருக்க சில பேர் வாங்கி அதை வாஷ் பண்ணி அங்கேருந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கி ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு ஐநூறுரூபாய்க்குலாம் கூட இருக்குது அதை இங்கே வாங்கி எல்லோரும் இங்கே நாலாயிரம் ஐயாயிரம்னு விற்கிறாங்க அது போன்று நீங்கள் ஏமாந்து விடாமல் கொஞ்சம் நெட்டில் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லிங்கத்தை வாங்கிங்க வாங்கி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி கோவிலில் வச்சு முதல்ல பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி அப்புறம் தினசரி பயன்பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணுங்க அதாவது கோடிக்கணக்கான சிவலங்களை பூஜிப்பதால் கிடைக்கும் பலன்களை விட பாதரசலிங்கத்தை பூஜிப்பதன் மூலம் பல மட படங்களையும் நாம் எளிதாக பெற முடியும் என்பது சாஸ்திர புராணம் பிரம்ம புராணத்தின் கருத்துப்படி மனநிறில் உள்ள ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் லிங்கத்தை பூஜிக்கும் மனிதன் தன்யனாகிறான் யார் வேண்டுமானாலும் பாதரலிங்கத்தை பூஜை செய்து எல்லா பதிவு சுகங்களையும் அனுபவித்து பரமபதத்தை முடிய அடைய முடியும் பிரம்மவை பிரம்மவித்த புராணம் சொல்வது என்னவென்றால் பாதரரசி பாத பாதரலிங்கத்தை பாதரசலிங்கத்தை விதிப்படியும் முறைப்படியும் ஒரே ஒரு முறை பூஜிப்பவர்கள் கூட சூரிய சந்திரங்கள் இருக்கும் வரை அளவில்லா சுகத்தை பெற முடியும் சிவ நிர்ணய ரத்னாகாரம் என்ற நூலின் கருத்துப்படி கல்லாலான சிவலிங்கத்தை பூஜிப்பதை விட கோடி நல்ல பலன் தங்கம் வேயப்பட்ட சிவலிங்கத்தை பூஜிப்பதால் கிடைக்கும் அதை விட பன்மடங்கு பலன் ரத்தினங்கள் பதித்த லிங்கத்தை பூஜைத்தால் கிடைக்கும் ஆனால் அதை விட பல மடங்கு பலன் வந்து பார்த்தீங்கன்னா பாதரசலிங்கத்தின் தரிசனத்தாலேயே கிடைக்கும் பாதரசலிங்கம் விட லிங்கத்தை விட உயர்வான சிவலிங்கம் உலகில் இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை சிவபுரணத்தின் கூற்றுப்படி பசுவதை செய்வது பாவியும் நன்றி கெட்ட மனிதனும் வீரனை கொல்ல செய்தவனும் கர்ப்பத்தில் உள்ள சிசுவை கொன்றவனும் தாய் தந்தையரை கொன்றவனும் கூட பாதரசலிங்கத்தை பூஜித்து வந்தால் எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு முக்தியை அடைய முடியும் வாழ்விய சம்ஹிதையின் கருத்துப்படி நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மற்றும் நம் வாழ்வில் வேண்டுவதை எல்லாம் பெறுவதற்கு ஒரே ஒரு சுரந்த சுலபமான வழி பாதரசலிங்கத்தை பூஜித்து வழிபடுவதுதானாம் பன்னிரண்டு ஜோதி லிங்களை தரிசித்ததை விட பாதலிங்க தரிசத்தை அதிர்ஷ்டசாலியே தான் சர்வதரிசன சங்கீதகம் என்ற நூலில் பாதரசத்தை திடபொருளாக்கி அதை வில்லிங்கமாகி பூஜிப்பவர்களுக்கு எப்போதுமே மரண பயம் இருப்பதில்லை தவிர எந்த ஒரு காலத்திலும் அவர்கள் வீட்டில் வறுமை எட்டி பார்த்ததில்லை என்றார் சிவபெருமான் ரசார்ணவ தந்திரம் என்ற நூலின் கருத்துப்படி எந்த ஒரு மனிதனும் ஒரே ஒரு முறை பாதலிங்கசத்தை பூஜித்து விட்டாலே போதும் அவனுக்கு வாழ்க்கையில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று பல சித்திகளும் அவனுக்கு கிடைத்து விடுகின்றன பிரசித்தி பெற்ற ஆயிரம் லிங்கங்களை பூஜிப்பத்தால் கிடைக்கும் பலனை விட கோடி மடங்கு நற்பலன் பாதரசலிங்கத்தை பூஜிப்பதால் நமக்கு கிடைக்கிறது ரசசமுச்சயம் என்ற நூலில் பாதலி லிங்கத்தை தொடர்ந்து ஆராதித்து வருவதால் எல்லாவித நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது வயதான காலத்தில் மனிதன் நோயின்றி வைத்துக் கொள்வதற்கு வேறு எந்த தரவத்திற்கோ உலகத்திற்கோ தக்தி இல்லை எனவே அவை எல்லாமே தண்ணீரில் கரைந்து போகக்கூடியவை வெப்பத்தால் காய்ந்து போகக்கூடியவை ஆனால் பாதரசம் ஒன்றுதான் எதனாலும் பாதிக்கப்பட போவதில்லை பாதரசத்தை விசேஷ செயல்பாடுகள் மூலம் திடபதார்த்தமாக்குவதால் அது அமிர்தமாகிவிடுகிறது அப்படி திடப்படுத்தப்பட்ட பாதரசத்தில் சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்தையே வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி அறிவு செல்வம் சொத்து சுகம் அமைதி செழிப்பு ஐஸ்வர்யம் மக்கள் அன்பு முதலிய எல்லா பலன்களும் தானாகவே வந்து அடைகின்றது பாதரசம் நோய்களை அகற்றி புத்துயிரும் புது இளமையும் கொடுக்கிறது அதோடு அஷ்டசக்திகளையும் நவநீதிகளையும் அளிக்கிறது சாதாரணமாக பாதரசத்தில் அழுத்தங்கள் நிறைய இருக்கும் அதை புடம் போட்டு அசுத்தங்களை அகற்றிய பிறகுதான் அது திடாகத்திரமாக மாறுகிறது அதிலிருந்து வடிக்க வைக்கப்படும் சிவலிங்கம் முழு பலன்களையும் அளிக்க வல்லது விதிமுறைப்படி தினந்தோறும் அஷ்டாஜ அனுஷ்டானங்கள் செய்து பூஜை அர்ச்சனை ஆர்த்தி முதலிய சேவைகள் செய்த ஆராதிக்காதவர்கள் கூட ஆதர் ஆதரிக்கக்கூடியவர்கள் மட்டும் பாதலிங்கத்தை வீட்டில் சாபிக்க வேண்டும் வெறும் லிங்கத்தை கொண்டு வந்து பூஜைகள் வைத்து விடுவதால் மட்டுமே பலன் கிடைப்பதில்லை அதை பூஜை செய்தால் மட்டுமே உங்களுக்கான அது முது பதன் கிடைக்கிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாதலிங்க லிங்க பாதரச லிங்கத்தை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு நண்பர்களுக்கு ஏதாச்சும் தெளிவு இல்லைன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த பதவியிலே சந்திப்போம்